பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் எவ்வளோ டைம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? 10 minutes நான் செக் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை, முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. அவுட் ஆஃப் 80 80 ஒரு 60 அபவ் வந்துடும் எப்படி இருந்தாலும். ஒரு மார்க்கில் தான் கொஞ்சம் திங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய நேரம் ஆச்சு. ஆனால் நான் ஆல்ரெடி அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்துருக்கேன் முன்னாடி, ஸோ எனக்கு அவ்வளோ நேரம் ஆகல. ஆனால் எனக்கு செட் 2 ஈஸியாக, லைக் ஈஸின்னு சொல்ல முடியாது, டஃப்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி மாடரேட்டாக இருந்தது. 5 marks. வணக்கம், வெல்கம் பேக் டு சுமன் எம்பிஎம். சென்னையிலே கூகுள் ரேட்டிங்கில் டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் முன்னாடி நிற்கிறோம். இன்றைக்கி சிபிஎஸ்சி +2 மேக்ஸ் எக்ஸாம் எழுதி வெளியே வர ஸ்டூடெண்ட்டை ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷனை அவங்ககிட்ட இருந்து இன்டர்வியூ மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். வாங்க போகலாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரித்திகா, ரக்ஷிதா. ஓகே, மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்தது? ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருந்துச்சு. டைம் ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்களா? ரெண்டு மூணு க்வெஸ்சன் 5 marks மட்டும் கொஞ்சம் செட் 3 கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி செட் 3 கஷ்டமாக? ஆ, நான் செட் 2 மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ஓகே, பண்ணலாம். டைம் கரெக்டாக இருந்துச்சா? ஆ, எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. அது எதுவும் ஸ்டடி டெக்னிக் எதுவும் யூஸ் பண்ணுறீங்களா அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு எதுவும்? இல்லை, செக்ஷனுக்கு ஒரு 1 hour அந்த மாதிரி, லைக் நம்மளே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் எந்தெந்த செக்ஷன். நம்ம தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் எவ்வளோ டைம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? 10 minutes நான் செக் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை, முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. சந்தோஷ் நோயல் எழுதுனீங்க. மாடரேட்டாக இருந்துச்சு பேப்பர். என்ன செட்டாக பேப்பர்? 2 எனக்கு. 1 ஓகே. டைம் கரெக்டாக இருந்தது? டைம் பார்த்துச்சா? ஆ, மாடரேட்டாக கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் எழுதிருக்கலாம், பேப்பரே வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. மாடரேட்டாக கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு, பரவாயில்ல. எம்சிக்யூ மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்டாக பார்த்ததே இல்லாத மாரி இருந்துச்சு. 1-2 தான் இருக்கு. புக் கொஸ்டின் 1-2 வந்திருக்கு. எந்த மார்க்? 1 mark 2 mark எது இதில் கஷ்டமா டஃப்னா எது சொல்லுவீங்க? 1 mark. 1 mark. எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 80 60+. அத்வைத்னர் 7. எப்படி எழுதினீங்க மேக்ஸ் எக்ஸாம், எப்படி இருந்தது? நாங்கள் நினச்ச மாதிரி பேப்பரே வரல, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. சில க்வெஸ்சன்ஸ் தான் அட்டம் பண்ண முடிஞ்சிச்சு ஃபுல்லாக. யூஸ்வலாக நாங்கள் படித்தது எதுவுமே வரல, கோச்சிங்ஸ் நின்று ஸ்கூல் கோச்சிங்லேருந்து எதுவுமே வரல. என்ன செட்டு பேப்பர்? ஃபர்ஸ்ட் செட்டு. உங்களுக்கு? 3rd set. உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸாம்? அது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஒர்க் ஷீட்டில் கொடுத்த எந்த சம்ஸுமே அதில் வரல, வெறும் தெரிஞ்ச சம்ஸ் மட்டும்தான் போட்டு விட்ருக்கோம். மித்ததெல்லாம் எழுதியிருக்கோம். மார்க் வந்தால் நல்லது. எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அவுட் ஆஃப் 80? அவுட் ஆஃப் 80 ஒரு 40. நானும் ஒரு 45-50 தான். டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு? டைம் கரெக்டாக இருந்ததா? டைம் எக்ஸாக்டாக 3 hours தான் யூஸ் ஆச்சு. அது டைம் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ ப்ராக்டிஸ் இல்லை எனக்கு மோஸ்ட்டாக, அதனால தான். ஆ, சம்ஸுக்கு வந்து டைம் அதிகமாக எடுத்துச்சு. நாங்கள் படித்ததில் வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு. மித்த சம்ஸ் யோசிச்சு எழுதுறதுக்கு டைம் சரியாக பத்தல. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் எப்படி இருந்தது? அது நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட், நான் இங்கே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியே எழுதவே இல்லை. மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை பண்ணாமல் விட்டுருக்கலாம் அப்படின்னா அது எதுவும் இருக்கா அந்த மாதிரி? இப்போ எக்ஸாம் எழுதுனது ப்ரிப்பரேஷனில் ஏதாவது? பட் அப்படி தோணாலும் ஸ்கூல் வந்து நம்பிக்கை கொடுத்தாங்க இது படித்தா போதும்னு. அப்படி நினச்சா நாங்கள் எங்கள் ப்ராக்டிஸும் யூஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ மிஸ்ஸு சொன்னதை நம்பலை, நம்ப முடியலண்ணா எழுத போகிறோம் டெஸ்ட்டுக்கு. அப்படி தான் இருக்குது. ஆ, எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து படித்தது வந்தால் நல்லா எழுதியிருப்போம் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே வந்தது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் பார்க்க. ஆ, ஸ்கூலில் நீங்கள் முன்னாடி பார்த்த செம்ம எதுவுமே வரலையா? அது ரொம்ப கம்மி தான் வந்துடுச்சு. எங்கள் பழைய சாம்பிள் பேப்பர்ஸு, பழைய கொஷின் பேப்பர்ஸில் அதில் எதுவுமே சேமாக தோணல. எல்லாமே புதுசாக தெரிஞ்சுதா? ஒன்லி 5 marks சொல்லி கொடுத்தது, அது மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் பை இருந்துச்சு. ஆனால் அது தவிர 2 marks 3 marks எல்லாம் புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. ட்ரீனா. ஐஸ்வர்யா. இங்கே எப்படி எழுதினீங்க மேக்ஸ் பேப்பர், எப்படி இருந்தது? எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்ததா? எக்ஸ்பெக்ட் பண்ணது ஈஸி, பட் மாடரேட் டஃப்னு கூட சொல்லலாம், பட் மாடரேட் தான். எந்த செட்டாக பேப்பர்? நான் 1. செட் 1. உங்களுக்கு? எனக்கு செட் 2. ஈஸியாக, லைக் ஈஸின்னு சொல்ல முடியாது, டஃப்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி மாடரேட்டாக இருந்தது. 5 marks டஃப்பாக இருந்ததுன்னா 1 mark ஈஸியாக இருந்துச்சு, 1 mark டஃப்பாக இருந்ததுன்னா 5 mark ஈஸி. செட்டுக்கு செட்டு அப்படி மாறிடுச்சு. பட் எனிவேஸ் ஓவரால் வந்து மாடரேட்டாக தான் இருந்துச்சு. டைம் கரெக்டாக இருந்ததா எழுதுறதுக்கு? இல்லை, பத்தலை. ஏன்னா டஃப்பாக இருந்ததுனால நிறையா பத்தலை. ஷேரை யாருக்குமே பத்தலை, எனக்குன்னு இல்லை. ஓகே, எவ்வளோ டைம் இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் கரெக்டாக எழுதி முடிச்சிருப்பீங்க? மேபி இன்னும் ஒரு 1/2 hour இருந்திருக்கலாம். 1/2 hour இருந்தால் செக் பண்ணி கரெக்டாக கொடுக்கறதுக்கு டைம் கரெக்டாக இருந்திருக்கும். ஏதாவது முன்னாடியே சொல்லி கொடுத்துப்பாங்களா இந்த மாதிரி ஏதாவது ஸ்டடி டெக்னிக் யூஸ் இப்படி யூஸ் பண்ணால் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படி ஏதாவது சொல்லி கொடுத்துருந்தாங்களா? அதை யூஸ் பண்ணிங்களா? அது சொல்லிக் கொடுத்தாங்க. லைக் வந்து 5 marks வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த சிம்பிள் மெத்தட்லாம். பட் ஈவன் தோ க்வெஸ்சன் பேப்பரில் கேட்டதுக்கும் அவங்க சொன்னதுக்கும் அது எப்படி லிங்க் பண்ணுறதே சம்டைம் கன்ஃபியூஸ் ஆச்சு. பட் ஈவன் தோ இட் வாஸ் யூஸ்ஃபுல். அதெல்லாம்
ஃபைவ் மார்க்ஸ் முதல்ல எடுத்ததுனால என்னமோ ஈஸியாக இருந்துச்சு. பிகாஸ் ஒன் மார்க்ஸ் எடுத்திருந்தா கண்டிப்பாக பேப்பர் முடிக்க முடிஞ்சிருக்காது. ஃபைவ் மார்க்ஸ் எடுத்ததுனால ஒன் மார்க்ஸில் ஆப்ஷன் மட்டும் எழுதினா கூட மார்க் கொடுத்துருவாங்க, ஆனால் ஃபைவ் மார்க்ஸில் ஃபுல்லாக எழுதணும். ஸோ ஃபைவ் மார்க்ஸ் எழுதிட்டு ஒன் மார்க்ஸ் எழுதுறது ஈஸியாக இருந்துச்சு. எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 80க்கு? எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை, ஏன்னா ஃபைனல் ஆன்சர் ஐடியா இல்லை. ப்ராப்ளம் ஓகே. 80க்கு 70+ ஓகே. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட இட்ஸ் கம்பேரேட்டிவ்லி ஓகே, பட் ஃபிசிக்ஸ் செட் ஒன்க்கு வந்து இட் வாஸ் ஃபுல்லாக நியூமரிக்கல் கேட்டனால அது டஃப்பாக தான் இருந்தது. கெமிஸ்ட்ரி ஈஸி தான் இருந்துச்சு, ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, மேக்ஸ் வந்து ஓகே. அதுக்கு டைம் இருந்துச்சா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு எழுதி முடிக்கிறதுக்கா? ஓகே, கரெக்டாக தான் இருந்துச்சு, ஆனால் எதுவே தெரியல, டைம் இருந்தாலும் எழுத தெரியல. அப்படி ஆஷிஷ், என் பேர் வீரு. மேக்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதிருந்தீங்க? எழுதியிருக்கேன், வருமானு தெரில. கொஸ்டின் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா இல்லை டஃப்னு சொல்லுவீங்க? மாடர்ன் இருந்துச்சு, மாடரேட்டாக இருந்தது, ஆனால் ரொம்ப லெந்தியாலாம் இல்லை, ஓகேவா இருந்தது. ஈஸியாக வரும்னு சொன்னாங்க, அந்த மாதிரி வாடலாம். ஓகே, உங்களுக்கு என்ன செட்டு பேப்பர்? எனக்கு செட்டு 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 டூ செட்டு. ஓகே, எந்த செட்டு பேப்பர் டஃப் அப்படின்னு சொல்லுவீங்க? எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 80க்கு 55+ வந்தோம், 70+ ஓகே. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் எப்படி இருந்தது? ஈஸி தான், ஈஸி தான், ஈஸி தான், ஈஸி. ஆமாம், ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃபாங்க. பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? ஏதாவது ஃபியூச்சரில் எழுதுறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ண விஷயத்தை இதை பண்ணாமல் விட்டுருக்கலாம் அப்படின்னு? படிக்கணும், 11th படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், 12th டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட்டில் பார்த்துக்கலான்னு மட்டும் இருக்காதிங்க. ஹலோ பிரதர், எக்ஸாம் எப்படி இருந்தது? எக்ஸாம் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் இருந்தது. ஐ மீன் கொஞ்சம் க்வெஷ்சன்ஸ்லாம் அங்கே இங்கே கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது, பட் ஆனால் ஐ மேனேஜ் டு சால்வ், ஏதோ சால்வ் பண்ணிட்டேன். என்ன செட்டப் க்வெஸ்சன் வந்திருந்தது? டைம் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சா? டைம் மேனேஜ் பண்ணுறதுலாம் நான் பண்ணிட்டேன், பட் ஆனால் இனிஷியலாக எனக்கு என்ன வரினா முடிக்க முடியாதுன்னு எனக்கு ஒரு வரி இருந்தது. ஆனால் இனிஷியலாக அந்த ஒரு க்வெஷ்சன் செக்ஷன் டீயில் வந்துட்டு எனக்கு என் செட்டில் வந்துட்டு 6 pages ஆச்சு, அதே ஆல்மோஸ்ட் லைக் 20 minutes ஆச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு தான் ஏதோ முடித்தேன், ஆனால் எனக்கு ஒரு 10 minutes இருந்தது செக் பண்ணுறதுக்கே. ஸோ அது டைம் கொஞ்சம் ஜஸ்ட் பேர்லி கொஞ்சம் சஃபைஸ் ஆச்சு. நான் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கேன். முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண க்வெஸ்சன்ஸ் தான் வந்திருந்தா இல்லை வெளியே இருந்து அவுட் ஆஃப்லேருந்து இது வந்த மாதிரி? அவுட் ஆஃப்னு இல்லை, பட் ஆனால் சில க்வெஸ்சன்ஸ் ஸ்கூலில் கொடுக்காத க்வெஸ்சன்ஸ்லாம் கூட வந்தது. ஸோ ஐ மீன் என்ன சொல்கிறதுனா, ஐ மீன் ஆல் ஆஃப் தெம் இன்வால்வ் வாட் எவர் வி லேர்ன்ட் இன் ஸ்கூல், ஆனால் அந்த தாட் ப்ராசஸ்க்கு வரதுக்கே கொஞ்சம் நிறைய நேரம் ஆகும். அந்த க்வெஸ்சன்ஸ் நீங்கள் இஃப் யூ நாட் யூஸ் டு தோஸ் கைண்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ்னா அவ்வளோதான். எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம்? இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுங்கள். அவுட் ஆஃப் 80, அவுட் ஆஃப் 80க்கா ஒரு 75 மேலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எழுதுகிற பீப்புளுக்காக ஒரு சின்ன அட்வைஸ், உங்கள் அனுபவத்தில் இப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கும் எழுதுனதாக இருக்கும், கலந்து ஒரு சின்ன அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க? அட்வைஸ்னா, நோட்புக் கோ த்ரூ பண்ணுறது ஒன்லி டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் ஹெல்ப் பண்ணும். ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் அண்ட் பாஸ் பேப்பர்ஸ் பார்க்குறது தான் உங்களுக்கு நல்லது. அதுலேருந்து எந்த மாதிரி கைண்ட் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, எந்த அப்ரோச்லேருந்து வரணும், லைக் எவ்வளோ டஃப் க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்கன்னு ஒன்லி இஃப் யூ சி தோஸ் ப்ராக்டிஸ் ஆர் பாஸ் பேப்பர்ஸ்னா தான் உங்களுக்குலாம் தெரிய வரும் எப்படி கேட்டிருக்காங்க, லைக் எவ்வளோ க்வெஷ்சன்ஸ் டஃபாக கேட்டிருக்காங்கன்னு. அதை டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காண்டி டெக்னிக் ஸ்கில் எதுவும் என்ன கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி மென்டல் கேல்குலேஷன்ஸ் தான். எனக்கு கொஞ்சம் மென்டல் மேத் அப்படிங்கன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும், அது யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் போடாமல் ஐ ஜஸ்ட் லைக் நார்மல் மல்டிப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நான் வந்துடுவேன் டைம் இல்லைன்னா. அதுதான் எனக்கு ஒரு வே ஆஃப் ரெடியூசிங் டைம், ஷார்ட் ரெடியூசிங் எக்ஸ்ட்ரா டைம் கேட்டிங்கன்னா. கிராஃப் கேட்டிருந்தாங்களா? கிராஃப் கேட்டாங்க, ஆனால் ஆர்டினரியாக இல்லை. ஆக்சுவலி கிராஃப் வரைகிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை, அட்லீஸ்ட் ஏன் செட்டில் அது வந்துட்டு கேஸ் ஸ்டடியாக தான் கேட்டாங்க. ஸோ அவங்க எல்லா டேட்டாவும் அதிலே கொடுத்துட்டாங்க அந்த கிராஃப்லேயே. ஸோ வரைகிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் எப்படி இருந்தது? மேத்ஸ் கொஞ்சம் மாட்ரேட்லி கொஞ்சம் ஈஸியராக இருந்தது, ஆனால் டைம் ஆஸ்பெக்ட் மேத்ஸில் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. லைக் டைம் ஆஸ்பெக்ட் முடிக்கணும் எவ்வளோ நேரம் ஆகும், அது ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கிறது மேத்ஸில் தான் ஹையர் வரி இருந்துச்சு லைக் கம்பேர் டு ஃபிசிக்ஸ். என் பேர் கிருத்திக். என் பேர் ரோஹித். எப்படி இருந்தது மேக்ஸ் எக்ஸாம்?
மேக்ஸ் எக்ஸாம் ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருந்துச்சு. எவ்வளோக்கு அளவுக்கு டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சோ அதளவுக்கு மேஜராக ஈஸி கொஸ்டின்ஸும் சேர்த்து தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ காம்பன்சேட் பண்ணுவேன். எம்சி என்ன செட்டு பேப்பர்? என் செட் ஒன், செட் செட் நம்பர் ஒன். மாடரேட்டாக இருந்துச்சு. ஒன் வேர்டு 5 மார்க், 2 மார்க்ஸில் ஈஸியாக இருந்துச்சு. கேஸ் ஸ்டடி கூட ஈஸியாக தான் இருந்துச்சு, லாஸ்ட் கேஸ் ஸ்டடி தவிர்த்து. 3 மார்க் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, அவ்வளோதான். செட் 3 என்ன? செட் 3. டைம் கரெக்டாக இருந்துச்சு, அந்த டைமுக்கு முடிக்கிறேன். இல்லை, இந்த வாட்டி பேப்பர் நான் கொஞ்சம் லென்த்தியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ சில ஸ்டெப்ஸை ரொம்ப ட்ரிக்கியாக கேட்டிருந்தனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருந்துச்சு பேப்பர் இந்த வாட்டி. ஸோ ஐ ஃபெல்ட் இட் பி கொஞ்சம் லென்த். ஸோ எவ்வளோ நேரம் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன்? எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 minutes இருந்தால் பேப்பரை முடிச்சிருக்கலாம் ஃபுல்லாக. எனக்கும் ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஏதாவது ஸ்டடி டெக்னிக் யூஸ் இல்லைனா ரிசோர்ஸஸ் எதுவும் யூஸ் பண்ணிங்களா? அதாவது இந்த டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்துருக்கலாமா ஒரு வேளை முன்னாடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இல்லை, எங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் ஃபஸ்ட்டே ஆன்சர் பண்ணணும்னு எங்களுக்கு எங்கள் டீச்சர்ஸ் கைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அந்த மெத்தட் வழியாக தான் ஃபஸ்ட்டே போகணும். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ சில டீச்சர்ஸோட சில ஷார்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் கொஷின்ஸில் அப்ளை பண்ணி தான் எங்களுக்கு கொஞ்சம் சில கொஷின்ஸ்லாம் சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சது. இஃப் இன்ஃபேக்ட் நார்மல் மெத்தடில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஓகே, அது என்ன மெத்தடுங்க ஷார்ட்டாக சொல்லலாமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3 ஆர்டர் 3 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அட்ஜாயிண்ட் எடுக்கணும்னா நம்ம வந்துட்டு கோ ஃபேக்டர்ஸோட எடுத்துகிட்டு அதை டிரான்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதே சமயத்தில் எங்கள் டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதாவது கோ ஃபேக்டர்ஸ் எடுக்காமல் டு ஜஸ்ட் ஒரு ஆர்டர்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேன்சல் அவுட் பண்ணுற மூலியமாக வி கேன் கெட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ். ஸோ அந்த சம்மை வந்து 5 மார்க்கில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டைம் சேவிங்காக இருந்துச்சு. இதே நார்மல் மெத்தடாக போகிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த டெக்னிக் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சு. எவ்வளோ மார்க் எடுத்துக்கணும்? 80க்கு 80-65-70 ஆகும். அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் இதுக்கு அந்த டைம் 5 டேஸ் போதுமானதாக இருந்ததா? கேப் டேஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க மேக்ஸுக்கு. அதில் நம்ம எந்த ஒரு ட்ராபேக்ஸும் சொல்லக்கூடாது. 4.5 டேஸ், 13 சாப்டர்ஸ்க்கு பர் டேக்கு இஃப் கம்ப்ளீட்லி 3 சாப்டர்ஸ் நீங்கள் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஈஸியாக முடிச்சிருக்கலாம். ஸோ ரிவிஷன் டைம் கரெக்டாக. ஏதாவது ஒரு அட்வைஸு நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் எழுதுவாங்களே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி, நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் ஏதாவது இது பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது அட்வைஸ் இருந்தால்? ஸோ பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 12th என்டர் ஆகும்போது உங்கள் சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆன் டு ஆன் டே ஆன் டே உங்கள் ஸ்கூலில் நடக்கிற அன்னன்னைக்கு கான்செப்ட் அன்னன்னைக்கே முடிச்சிட்டிங்கன்னா பிறகு லேட்டராக வந்துட்டு நீங்கள் அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். மேபி 3-ல இன்னும் 1-ல கிராஃப் வந்திருக்கலாம் அப்படி தானே? ஆமாம் அப்படி தான். எனக்கு தெரியல, கரெக்டாக தெரியல.